வணக்கம் நண்பர்களே, தேவகானம் டெக்ல இருந்து உங்க நல்லமுத்து பேசுறேன். இன்று நாம் காண இருப்பது ஒட்டர் நாயக்கர் ஜமீன் ஹம்வீராவை பற்றி தான் இந்த வீடியோ வாயிலாக நாம் காண இருக்கின்றோம். இவர் ஒடிசா மாநிலத்தில் உள்ள ஹிம்மடி ஜமீனாக வாழ்ந்தவர். இவருடைய வாரிசுதாரர்கள் இன்றளவும் அந்த இடத்திலே சிறப்புடன் வாழ்ந்து வருகின்றனர். அவருடைய பெயர் விவரங்களையும் இந்த வீடியோ வாயிலாக நாம் காண இருக்கின்றோம். இந்த ஹம்வீரா யார் என்று சொன்னால், ஒட்டர் பேரரசர் கபிலேந்திர தேவ் கஜபதியினுடைய மூத்த மகனாவார். பட்டத்து இளவரசிக்கு பிறந்தவர். மற்றொருவர் அதாவது கபிலேந்திர தேவ் கஜபதிக்கு பிறகு அதாவது பேரரசராக பதவியேற்ற புருஷோத்தம தேவ் கஜபதியினுடைய அண்ணன் ஆவார். கஜபதி மரபினுடைய மூன்றாவது பேரரசராக பதவியேற்றவர் தான் கபிலேந்திரர். அதாவது முதல் பேரரசர் கஜபதி மரபினுடைய முதல் பேரரசர் என்று சொன்னால் கபிலேஸ்வரர். அவருக்கு பின்பு அவருடைய மகன் யக்னேஸ்வரர். அதற்கு பின்பு கபிலேந்திரர் பதவிக்கு வருகிறார். இவர் தன்னுடைய நாட்டினுடைய எல்லைகளை சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக பல போர்க்களங்களை நிகழ்த்திய போது தன்னுடைய மூத்த மகனாகிய இந்த ஹம்வீராவை தான் அந்த போர்களுக்கு தலைமையேற்க செய்து போர்படையை நடத்தியுள்ளார். அந்நாளிலே இந்த ஹம்வீரா தெலுங்கானா, ஆந்திரம் மற்றும் தமிழகத்தினுடைய பல பகுதிகளிற்கு போர் நடத்தி வந்து வெற்றி வாகை தேடித்தந்து பல கோட்டைகளை கைப்பற்றியுள்ளார். அதனுடைய விவரங்கள் அனைத்தையுமே இந்த வீடியோ வாயிலாக நாம் காண இருக்கின்றோம். இப்பேற்பட்ட இந்த மாவீரனை தன்னுடைய காலத்திற்கு முன்பு அரசனாக முடிச்சு விட்டாமல் தன்னுடைய இளைய மகனாகிய புருஷோத்தம தேவ் கஜபதியை ஏன் அரசனாக முடிச்சு விட்டினார் என்பதையும் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கின்றோம். இந்த ஹெம்மடி ஜமீனை சேர்ந்த இந்த கபிலேந்திர கஜபதியினுடைய மூத்த மகனாகிய ஹம்வீராவினுடைய வாரிசுதாரனுடைய பெயர் விவரங்களை எழுத்து வடிவிலே இந்த வீடியோவில் விட்டுள்ளேன். பார்த்து பயன்பெறுங்கள். தமிழகத்தின் மீது படையெடுக்கும் முன்பாக தமிழகத்தினுடைய கடற்கரை பகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்த கபிலேந்திரர் தன்னுடைய மகன் தலைமையிலே ஒரு பெரும் படை திரட்டி முதலிலே 1453 கிபி 1453 கொண்ட வீட்டின் மீது படையெடுத்து அந்த கொண்ட வீட்டினுடைய அந்த கோட்டையை தன்னுடைய அதாவது கஜபதி மரபினுடைய அந்த பேரரசின் கீழ் கொண்டு வந்து சேர்க்கின்றார் இந்த ஹம்வீரா. இந்த கொண்ட வீட்டினுடைய ஆளுநராக கனக தேவரை நியமிக்கின்றார் பேரரசர். அதன் பிறகு கிபி 1460 உதயகிரியின் மாகாணத்தின் மீது படையெடுக்கின்றார் ஹம்வீரா. அந்த உதயகிரியை தன்னுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து அதை போர்படைக்கு உதவி செய்யுமாறு அந்த இடத்தை தயார் செய்கின்றார் இந்த ஹம்வீரா. அதே போன்று கிபி 1461 தெலுங்கானாவில் உள்ள வாரங்கல் மீது படையெடுத்து அந்த பகுதியை தன்னுடைய ராஜ்யத்தினுடன் இணைத்துக் கொள்கின்றார். அதே ஆண்டு பீகாரின் மீது படையெடுத்து பீகாரை தன்னுடைய ஆளுகையின் கொண்டு வருகின்றார் இந்த ஹம்வீரா. கிபி 1463 அதாவது விஜயநகரத்தினுடைய கீழ்கரை வழியாக படையெடுத்து தமிழகத்தினுடைய தென்கோடி வரை இவர் தன்னுடைய படையை நடத்தி சென்று இந்த ஹம்வீரா தமிழகத்தினுடைய பல பகுதிகளை கைப்பற்றி அந்த இடங்களெல்லாம் தன்னுடைய வெற்றியின் நினைவாக நினைவு தூண்களை நாட்டி அதிலே கல்வெட்டு பொறித்துள்ளார். அதிலே ஒட்டன் படையெடுப்பு என்ற பெயரிலே இந்த கல்வெட்டுகள் அனைத்தும் பதியப்பட்டுள்ளது. இவர் எப்பேற்பட்ட ஒரு பெரும் வீரர் என்பதை இவர் பிடித்த இடங்களும் இவர் பிடித்த அந்த வீர உலாவினுடைய கல்வெட்டுகளும் இவரை பற்றி பறைசாட்டுகின்றன. அவர் பிடித்த இடங்களை நான் கூறுகின்றேன், கேளுங்கள். சந்திரகிரி, படைவீடு, வழுதுலாம்பட்டி, உஷாவாடி, திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, காஞ்சிபுரம் ஆகிய இடங்களை இந்த ஹம்வீரா கைப்பற்றி அந்த இடங்களிலெல்லாம் தன்னுடைய வெற்றியின் நினைவாக கல் தூண்களை ஒட்டன் படையெடுப்பு என்ற பெயரிலே நிறுவி சென்றுள்ளார். ஒரிசாவினுடைய வல்லரசு ஒரு பேரரசாக விரிவாக இந்த பழும் நலப்பிறப்புகளை பிடித்து அரசாண்டது அந்த காலகட்டத்தில் தான். இந்த வெற்றிகளெல்லாம் தேடித்தந்து தன்னுடைய நாட்டுக்கு திரும்பிய தன்னுடைய மகன் ஹம்வீராவை மகாபத்ரா மற்றும் கோதாவரி மற்றும் காவேரி பகுதிகளில் உள்ள அனைத்து இடங்களையும் ஆளுநராக இந்த பேரரசர் இவரை தன்னுடைய மகனை நியமிக்கின்றார். இப்படி பல வெற்றிகளை தேடித்தந்த தன்னுடைய மூத்த மகனாகிய ஹம்வீராவை விடுத்து தன்னுடைய இளைய மகன் புருஷோத்தம தேவ் கஜபதியை தனக்கு பின்பு ஆட்சியாளராக முடிசூட்டுகின்றார் கபிலேந்திர தேவ் கஜபதி. அதற்கு காரணம் அவருடைய தாயாகிய பார்வதி தேவிக்கு அவர் ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருந்தார். அதாவது தன்னுடைய ஆட்சி காலத்திற்கு பின்பு என்னுடைய மகன் அதாவது புருஷோத்தம தேவ் கஜபதி தான் அரசாட்சிக்கு வர வேண்டும் என்று சத்தியம் வாங்கியிருந்தார். அதன் காரணமாக இவர் அந்த தன்னுடைய இளைய மகனை அந்த பட்டத்து அரசராக முடிசூட்டுகின்றார். தன் தந்தையினுடைய முடிவை சற்றும் எதிர்பாராத ஹம்வீரா தன் தந்தைக்கு எதிராக கலகம் செய்கின்றார். அந்நாளிலே பாகமணி சுல்தானாக இருந்த பாகமணி பேரரசினுடைய சுல்தானாக இருந்த மூன்றாம் முகமது இந்த ஹம்வீராவுக்கு உறுதுணையாக இருக்கின்றார். அதனால் புருஷோத்தம தேவ் கஜபதியை வென்று
அந்நாளிலே இவர் வெற்றிவாகை சூடுகின்றார். இருப்பினும் இந்த கஜபதி பேரரசனுடைய விசுவாசமிக்க தளபதிகள் மற்றும் சிறந்த பயிற்சி பெற்ற போர் வீரர்களுடைய துணையுடன் 4 ஆண்டுகள் தனது அண்ணனை எதிர்த்து போராடி அதாவது 1476 அரியாசனம் ஏறுகின்றார் புருஷோத்தம தேவ் கஜபதி. இந்த பங்காளி சண்டையை பற்றி வரலாற்று அறிஞர் பெரிஸ்டா விரிவாக கூறியுள்ளார். அதே போன்று ராமகோபால தண்டாழ்வார் ஆசிரியர் அவர்களும் இந்த பங்காளி சண்டையை பற்றி தனது நூலிலே குறிப்பிட்டுள்ளார். அதே போன்று அப்பா துறையார் எழுதிய தென்னாட்டு போர்க்களங்களிலுமே இந்த பங்காளி சண்டைகளை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இந்த பங்காளி சண்டையை பற்றி தென்னாட்டு போர்க்களங்களிலே கா அப்பா துறையார் பன்மொழி புலவர் கூறியுள்ள விவரங்களை நான் அப்படியே படிக்கின்றேன், கேளுங்கள். கபிலேஸ்வர கதபதிக்கு பின் ஒட்ட பேரரசு என்று அழைக்கப்பட்ட ஒரிசா அல்லது கலிங்க பேரரசு சீரழிவுற்றது. ஹம்பீர் புருஷோத்தமன் என்ற இருவரிடையே அரசுரிமை போர் எழுந்தது. கீழ்திசையில் சந்திரகிர மாகாண ஆட்சியாளராயிருந்து நாடு அரசியலை கைப்பற்றியிருந்த சாலுவ நரசிம்மன் தொடக்கத்தில் இதனால் பாதிக்கப்பட்டான். ஏனென்றால் பாமினியின் சார்பாக 3 முகமதுவின் படைத்தலைவன் மாலிக் ஹசன் ஹம்பீருக்கு உதவி செய்து அவனையே கஜபதி அரசில் தசைவேற்றினான். ஆனால் விரைவில் சாலுவ நரசிம்மனும் அவ்வரிசுமை போரை பயன்படுத்தி கொண்டு புருஷோத்தனுக்கு ஆதரவு அளிக்க தொடங்கினான். இந்த சாக்கிலேயே அவன் எளிதாக உதயகிரி ஓட்டையை பிடித்து இதே சமயத்தில் தமிழகத்திலே அவனுக்கு எதிராக கிளர்ச்சி எழுந்தது. அப்போது கூட தளராமல் அதை விரைவில் சென்று அடைக்கி விட்டு வந்து கோதாவரி வரையுள்ள கீழ்கரை பகுதி முழுவதையும் வென்றடைக்கினான். 1471 கொண்ட வீடும் மசூலி பட்டணமும் அவன் கைப்பற்றப்பட்டது. அதன் பின் அவன் உதவியால் புருஷோத்தமன் வெற்றி பெற்றான். ஆனால் அரசியல் திறமையுடைய சாலுவ நரசிம்மன் எதிரி ஹம்பீரனை அழித்து விடவில்லை. புருஷோத்தமனுடன் அவனை இணைக்கி வைத்து அவனுக்கு கும்மிடியை வழங்கி புருஷோத்தமன் கீழிருந்து ஆண்டு வரச் செய்தான். இந்த பங்காளி சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்து இருவரையும் ஒரு ஒற்றுமைப்படுத்தி அதாவது புருஷோத்தம தேவ் கஜபதியினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த ஹிம்மடி ஜமீனை ஆட்சி செய்ய ஏற்பாடு செய்ததே சாலுவ நரசிம்மன் தான். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவகானம் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.